மதத்தால் இந்துவானாலும் மாண்பில் முஸ்லீம் என்றாலும் வேதம் பயிலும் கிறிஸ்துவானாலும் தீரச் செய்வரானாலும் ஈழம் தமிழர் ஈழவரே, அவர் எங்கிருந்தாலும் நம்மவரே, எந்த வனத்தில் வாழ்ந்தாலும் ஈழத்தமிழர் ஓரினமாம், சொந்தம் என்பது உறுதியடா. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் வந்து வாசசாலையினுடைய ஈழத்தமிழ் எழுத்தாண்டி வரிசையில் எடுக்கப்பட்ட புத்தகம், மிகச்சிறந்த புத்தகமும் கூட. இந்த புத்தகம் வந்து பெரும்பாலும் ஈழத்தமிழ் எழுத்தாளரை பற்றி பேசும்போதுனா அந்த போர் அப்படின்ற சூழல் வந்து மறுக்கவே இயலாததாக இருந்துகிட்ருக்கோம். எப்போ பார்த்தாலும் எல்லாருமே போரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இந்த புத்தகம் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்தது. போர் அப்படின்ற சூழல் வந்து அந்த இலங்கையில் வாழக்கூடிய தமிழருடைய அன்றாட நீழல் ஒன்றாகி போனதாக மாறிவிட்டுகின்ற அவலம்தான் அது. இந்த கதை, அதாவது அனுபவ புனைவு, காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இளைஞன் படித்து முடித்த பிறகு வேலை இல்லாமல் காதலில் திரிந்து கொண்டு டீக்கடையில் அப்படியே அரட்டடிக்கூடிய ஒரு பையன்கிட்டருந்து இந்த கதையானது ஆரம்பிக்குது. இது ஜெர்மனில் போய் அவன் போய் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த அவனுடைய அனுபவம் மறந்து முடியுது. அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் அவன் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய அனுபவங்கள், அந்த போரின்டைய சூழல் சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அந்தந்த இடத்துல சொல்லக்கூடிய பகடி அப்படின்ற விஷயம் வந்து அந்த அந்த வழியை வந்து ஒரு வேதனை, உச்சகட்டமான ஒரு வேதனை இருக்கும்னு ஒரு அசால்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப அசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த வீரியத்தை வந்து அவ்வளோ ஒரு வழியோடு கடத்திருக்காரு அந்த பகடியின் வழியாக. இப்போ இந்த கதை வந்து 1970 தான் அந்த காலகட்டம். சம்பவம் நடக்கூடிய இடம் வந்து இலங்கை அப்படின்னு முன்னாடியே சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த 1970 காலகட்டங்களில் இந்த புத்தகம் எதை பற்றிலாம் பேசுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழினுடைய சூழல் தமிழ்நாட்டினுடைய சூழலையும் எடுத்து சொல்லிகிட்ருக்கு. அதே சமயத்தில் இலங்கையினுடைய அந்த சூழல், அந்த அரசியல், அதை பற்றி பேசுகின்றது. அவங்களுடைய வாழ்வியல், இளைஞனுடைய மனதில் என்ன இருந்துகிட்ருக்கு, மக்களுடைய மக்கள் வந்து எதை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க, தமிழ் ஈழம்னு சொல்கிறாங்களே அதுக்கு வந்து சாத்தியங்கள் இருக்கான்ற வாதம் விவாதங்கள், இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து இந்த இந்த அனுபவ புனை எப்படி நகர்த்துறாருன்னா, இந்த கதை ஆரம்பிக்கிறது 1777 இருந்தாலும் கொஞ்சம் முன்னையும் பிணையுமாக அந்த சம்பவத்தை வந்து கோர்த்து நமக்கு சொல்லிக்கிட்டே போகிறாரு. அப்போ இலங்கையினுடைய வரலாற்றை வந்து இந்த அனுபவ புனைவின் வழி இவர் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையை வந்து நண்பரோடு சுற்றி கொண்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதுலேருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, சோறு போட மாட்டேன் எங்களால் முடியாத பற்றி இவர் எதுவுமே எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு குடும்ப சூழல். அப்படி இவர் போகும்போது டீ கடையில் அன்புள்ள அரட்டை இருக்காரு. இவர் எப்படி வந்து இவருடைய அனுபவம் வழியாக வழிபடலான்னு சொல்லி பார்க்கும்போது, சராசரிக்கும் குறைவான ஒரு இளைஞன், எல்லா இடத்துலையும் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருப்பார். அவங்க கூட சேர்ந்தானா கெட்டு போய்ட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவருக்கே ஒரு உள்ளுணர்வானது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது இயக்க ரீதியான ஆட்கள் வரும்போதுலாம் பின்னடைஞ்சு போயிடுறாரு. ஆனால் அரசியலில் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஆர்வத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாரு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இயக்க ஆட்கள் வரும்போது மட்டும் அப்படியே தள்ளி போயிடுறாரு. இப்படியான இளைஞன் ஒருவனுக்கு காதல் வருகின்றது. அந்த ஸ்கூல் அவர் டியூஷன் வந்து போகிறாரு. அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, அவன் படிக்கலை, படிப்பு வரலை, சரி நம்ம வேலைக்கு போயாகணும் அப்படின்றப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னா வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகுது. பொதுவாகவே நாம் வந்து நம்முடைய இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் வந்து சிட்டியை நோக்கியோ இல்லாட்டி வெளிநாடு நோக்கியோ பயணப்பட்டுருக்காங்க. ஆனால் தன்னுடைய சொந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு மறுபடியும் வெளியூருக்கு போகிறோம்னா திரும்ப வரும் சந்தோஷமான ஒரு மனநிலையில் வருவோம். நண்பர்கள், சுற்றங்கள், சொந்தங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆவலோடு வருவோம். ஆனால் இந்த இளைஞர்கள் சூழல் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, திரும்பி வரும் நம்ம போகிற நாம உயிரோடு இருப்போமானே தெரியாது. திரும்பி வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் உயிரோடு இருப்பாங்களேன்னு தெரியாது. இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களில் நாம் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ பேர் திரும்ப வரலையே, அப்பா அம்மா சாவு கூட வரலையே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அங்கே தான் வந்து அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. எப்படின்னா, இந்த சிங்கள அரசு என்ன பண்ணுறாங்க, 1958 ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடக்குது. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னா, சிங்கள சட்டம் ஒன்று தனியாக வருகின்றது. அந்த சட்டத்தின் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை, தமிழக மக்கள் வசிக்கூடிய பகுதியில் சிங்கள மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறுறாங்க. அதனால் ஒரு பெரிய கலவரமானது வெடிக்குது. இதை வந்து இந்த கதை சொல்லி நமக்கு சொல்லும்போது அவர் வந்து கேள்விப்பட்ட கதையாக தான் அதை சொல்கிறார். ஆனால் 1977 மிகப்பெரிய கலவரம் நடக்குது, அதில் வந்து அனுபவப்படுறார் அவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா இடங்களையும் சிங்களவர்கள் முன்னணியில் இருக்காங்க, இங்கே மக்கள் இந்த மைனாரிட்டி மக்கள் வந்து பின்தங்கி போயிடுறாங்க. அப்போ அவங்களை வந்து பல்கலைக்கழகம் போகும்போது அவங்களுக்கான அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து தரவரிசைப்படுத்தி பட்டியல் அப்படின்ற மாதிரி அவங்கள வேலைக்கு வச்சிடுறாங்க. வேலை வாய்ப்புன்னு போகும்போது அவங்க பின்னடங்கியிருக்காங்க. அப்போ உள்ளூர்லேயும் வேலை இல்லாமல் வெளியூரில் போனாலும் குழப்பமானு தெரியாமல், ஏன்னா அந்த சூழல் எப்படி அமைதுன்னா, எல்லா இடத்துலையும் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல செத்து போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தாலும் 3 இளைஞர்கள் சடலம் கிடைக்குதுங்க. கொஞ்சம் ஊர் தள்ளி போகும்போது போலீஸாருடைய சடலம் கிடைக்குது. எந்த என்ன இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சிங்கள இராணுவம், அரசும் இராணுவம் சேர்ந்து கொண்டு இவங்க மேலே அடக்குமுறை வந்து நீட்டித்து கொண்டிருக்கின்றது. தமிழ் போலீஸாக இருந்தாலும் தமிழ் போலீஸ் ஆட்களை கொல்லக்கூடிய ஒரு வன்மமும் இருந்துகிட்ருக்குது. அப்போ எப்படி போய் நம்ம பிழைக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, சரி நம்ம வெளிநாட்டுக்கு போய் பிழைக்கலாம் அப்படின் போது, இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக டீச்சர் வீட்டுக்கு போகிற, டியூஷன் மாஸ்டர் வீட்டுக்கு போகிறார். அவர் போகும்போது அந்த அங்கே இருக்கிற அந்த பொண்ணினுடைய கடைக்கின் பார்வை, பத்மினியுடைய பார்வை வந்து இவர் மேலே விழுது.
அப்போ தான் இவர் சொல்கிறாரு, நான் பத்மினியை வந்து இத்தனை நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், ஆனால் பத்மினியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, நான் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவனாம் கிடையாது, என்னென்னா அங்கே சொந்தக்காரங்க வந்து என்ன ரொம்ப பெரிய வசதியாக இருக்கக்கூடியவங்க, அப்போ அவங்களுடைய பொண்ணை நான் லவ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாத நான் பேரலெல்லாம் சைமல்டேனியஸாக ஒரு அஞ்சு பொண்ணை லவ் பண்ணதுனால இந்த பொண்ணை பார்க்க முடியல. நான் டியூஷன் போனதே அம்பிகான்ற பொண்ணை பார்க்கறதுனால தான் அப்படின்றதுனால இந்த பொண்ணை நான் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படியாக பத்மினி மீதான காதலானது விழுகின்றது. இந்த இடத்துல வந்து நம்ம பெரும்பாலும் யோசிச்சிருப்போம், பிரச்சனை அப்படின்றத சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலை பார்க்கும்போது தமிழ் மக்கள் அப்படின்றவங்க வந்து பலதரப்பட்ட வகையில் பிரிஞ்சிருக்காங்க. சாதி வாரியாக, இனவாதியாக தமிழ் முஸ்லீம் ஒரு பக்கம், மட்டக்களப்பு தமிழர்கள் ஒரு பக்கம், கொழும்பு தமிழர்கள் ஒரு பக்கம், மலைநாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம், தமிழர்கள் அந்த சாதி அடுக்கு அப்படின்றது மாதிரிலாம் இருந்தால் கூட அதையும் தாண்டி ஒரே சாதியாக இருந்தாலும் வசதி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இருந்துகிட்ருக்குது. அப்போ தான் அந்த டியூஷன் போகும்போது நான் அவங்க அக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து என்ன தான் வந்து மேலே மேலே படித்து மேலே வந்தாலும் கூட நீ இப்போ தான் படிக்கவே வந்திருக்க, ஆனால் எங்களுடைய பரம்பரையில் தலைமுறையில் நாங்கள் நிறைய பேர் படித்து முன்னுக்கு வந்துட்டோம், நீனை தான் படித்து முன்னப்பட்டு மேலே வந்தாலும் கூட எங்களுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது இவங்க மிகப்பெரிய அவமானமாக மாறுகின்றது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு எல்லையில் வந்து கையாண்டிருப்பார். ஒரு சாதி நிலை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். இப்படியாக இது பயணித்து கொண்டே இருக்கின்றது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரவரி ஒரு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போன பிறகு இலங்கை இதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதன் வழியாக இந்த புத்தகம் எதன் வழியாக போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இவர் போகக்கூடிய இடங்களில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நிறையவே பேசிகிட்ருக்கார். அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு சூழலும் அந்தந்த இடத்துல வந்து எல்லாம் கையாண்டுருக்காரு. தமிழ்நாட்டில் அப்போ இவர் சொல்கிற அந்த 1967 அண்ணா வந்து இறந்துட்டார், அண்ணாதுரை வந்து இறந்துட்டார். அப்போ இலங்கை மக்கள்லாம் துயரப்படுறாங்க, டீ கடையில் நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க, அண்ணா மாதிரி வருமா, அடுக்க வசனம் பேசுவார், மிகச்சிறந்த எழுத்தாளர், அப்படி இப்படின்னு நிறைய சிறந்த முதலமைச்சராக இருந்தவர், 1958 கலவரத்தின் போது அவர் தான் குரல் கொடுத்தவர்னு சொல்லி எல்லாருமே துக்கப்பட்டுருக்காங்க. அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அவர் யோசிக்கிறாரு, சா எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்திருக்காரு, மிகப்பெரிய வித்வானாக இருப்பார் போல் இருக்கு, நல்லா எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க, நாமும் ஒரு வார்த்தை சொல்லுவோன்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு தமிழ் வாசித்தார்னா ரெண்டு காலம் போதுமா அப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு இனிமே அப்படின்னா அந்த துக்க வீட்டில் கூட எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கையாண்டிருக்காரு. அந்த மக்களுக்கு வந்து எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசல் புரசலாக அரசியல் தெரிகின்றது. அதுவும் ஒன்றுக்கு அந்த ஒரு புரளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிஜமில்லா தன்மையை வச்சு மக்கள் அவங்களுக்குள்ளாக கலகலத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலாம் என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. வெளிநாடு போகக்கூடிய இடங்களில் கூட எல்லா இடங்களிலும் கியூ, அதை ஒரு இடத்துல குறிப்பிடுவார் அழகாக, நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம், அங்கேயும் வந்து நாங்கள் தான் முதலாளாக கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. போராட்டம்னு எடுத்துட்டால் கூட நாங்கள் தான் முதலாளாக கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கான வேலை வாய்ப்பு நடத்தணும், நாங்கள் தான் கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்குமே நாங்கள் தான் வந்து ரொம்ப காத்து கிடக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையாக குறிப்பிடுவார். இதை வந்து இவங்க இப்படி பேசிகிட்ருக்கப்ப அந்த சாதியுடைய அடக்க முறை அப்படின்றத வந்து நிறைய இடத்துல வந்து குறியீடாக சொல்லியிருப்பாங்க, நிறைய இடத்துல நேரடியாகவும் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் வந்து போராடிட்டுருக்கீங்க சிங்கள இராணுவத்துக்கு எதிராக, ஆனால் யோசிச்சு சிங்கள மக்களுக்கு எதிராக போராடிட்டுருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட சாதி அடுக்கில் வந்து நீங்கள் போராடம் நின்றுருக்கீங்களா, உங்கள் இனத்துக்குள்ளாகவே தமிழனும் தமிழனும் சொல்லிட்டுருக்கீங்க, உங்கள் இனத்துக்குள்ளாகவே பொதுக்கிணத்து தண்ணி எடுக்கக்கூடாது, கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, பொண்ணு கல்யாணம் பண்ணுறதை திருமண அந்த உள்ளுக்குள்ளாக சடங்குகள் செஞ்சக்கூடாது, இப்படி தான் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க, சாதியை அடக்குமுறை அடக்குமுறை அப்படின்றத நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டுருக்கீங்க, அடக்கிறவங்க யாரோ அவங்களும் முன்னின்று சாதி வேண்டான்னு சொன்னால் மட்டும்தான் சாதி ஒழியும். அதே போல தான் தமிழின மக்களும் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம்னு சொல்கிறத விட சிங்கள மக்களும் சிங்கள அரசும் சேர்ந்து கொண்டு அந்த அடக்குமுறை இல்லை அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் இது ஒழியும் அப்படின்ற மாதிரியான நிறைய இடங்களை அந்த புரிதலையும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நிறைய வந்து படுகொலைகள் நடந்துகிட்ருக்குது, இந்த மக்கள் மீதான அடக்குமுறைகள் நடந்துகிட்ருக்குது, இதுக்கான பேச்சுவார்த்தை இல்லை. இந்த காலகட்டம் அப்படின்றது தேர்தல் அரசியலில் இருந்து ஆயுத அரசியலுக்கு மாறக்கூடிய காலகட்டத்தில் தப்பி பிழைத்த இளைஞர்களுடைய கதைகளில் ஒரு கதை தான் இந்த கதை சொல்லியினுடைய கதை. அப்போ ஆயுத போராட்டமானது ஆரம்பிக்குது, எந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியாது, நிறைய இடத்துல ஆயுதம் சேகரிப்பு நடக்குது, நிறைய இடங்களில் வந்து பண்ணைகளில் விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ஆயுத பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சமயங்களில் தான் பிரபாகரன் வராங்க, அடுத்து அந்த குட்டிமணி அவங்க துறையப்பா அவளுடைய கதைகளெல்லாம் வருகின்றது. அப்போ ஒரு வரலாற்றை வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அனுபவத்தின் வழியாக பேசிக்கொண்டே போகின்றார். ஒரு சாதி அடக்குமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை ஒரு இடத்துல சொல்கிறார். அது ஒரு ஊரில் ஒரு செல்வாக்கான மனிதர் அவர். அவர் சொன்னால் எல்லாரும் கேட்டுருவாங்க, ஊரில் மறுபேச்சும் இருக்காது, ஆனால் அவருக்கு மிகப்பெரிய சாதியை வெறி ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல குறிப்பிட்றாரு, வெள்ளையின் சொல்லியமாக அந்த பிரார்த்தனை கூடத்தின் நடுவில் நின்று கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டாலும் கூட அவர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் சில்லறைத்தனமாக இருக்கின்றன அப்படின்றார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா
ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஊரில் இருக்க எல்லாருடையும் கையெழுத்து வாங்கலாம், வேண்டாம் அது வந்து கிரிமினல் குடும்பம்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்க. ஏன்னா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டு இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேனா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உங்ககிட்ட கைகட்டி நிற்கணுமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. அவர் என்ன பண்ணுறாருன்னா கையெழுத்து வந்து எல்லாரையும் ஏறாத நிறைய பேர் மறுத்துடுறாங்க, நீ ஆண்டு இருக்கிறதா பாவம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் இந்த வேலை இருந்தாலும் கேட்கல. அவனுக்கு இன்ஸ்பெக்டர் வேலையை பறிச்சுட்டு அவனை எங்கேயோ ஒரு கடைக்கோடி ஊழியனாக பியூனாக நிறுத்துகின்றார் அப்படின்ற மாதிரி சாதிய கொடுமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறார். இந்த இடத்துல வந்து குட்டி என்ன அப்படின்ற ஒரு மானிட நேசர் ஒருத்தர் வரார். அவர் என்னென்னா இந்த கதை சொல்லி வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி 1970 தொடக்கத்தில் முதல் மனிதராக நார்வேக்கு போகிறாரு, மோட்டர் பைக்கிலேயே போகிறார். 9 மாதங்கள் பயணப்பட்டு போகிறாரு. போகிறவர் அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில்கள் கற்றுக்கொண்டு பெரிய ஆளாக மாறிடுறாரு. சீமோர் அப்படின்ற பெரிய கம்பெனி வச்சிடுறாரு. அங்கே நார்வேல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு 3 குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் மோட்டர் பைக்கிலே திரும்ப வரார். வரும்போது நிறைய மனிதர்களை கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த யார்கிட்டலாம் பேசினாங்களோ வெளிநாட்டுக்காரில் அத்தனை பேரையுமே தன்னுடைய ஊருக்கு கூப்பிட்டுட்டு வந்து என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணணுமோ அத்தனையுமே அவர் பண்ணுறாரு. பாலம் கட்டுறது, ரோடு போடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் ஒரு சமயத்தில் என்னாகுதுன்னா அவரே அந்த கம்பெனி நிர்வாகமானது வெளியேற்றி விடுகின்றது. இருந்தால் நினச்சிருந்தால் அவர் நார்வேல வாழ்ந்திருக்கலாம், இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் இலங்கைக்கு வரார். அவரை நிறைய பேரை படிக்க வச்சு நிறைய பேரை நார்வேக்கு அமைச்சவர். அவர் மக்கள் தான் முக்கியம், சாதி மதம் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு ஒருத்தங்க போய் ஒரு கும்பல் போகுது, போயிட்டு இது மாதிரி நம்முடைய சாதி வந்து ரொம்ப அடக்குமுறையாக பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் முன்னே கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்றது அவர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான். நான் நார்வேக்கு போகும்போது நான் மோட்டர் பைக்கில் தான் போனேன். ஓகே, நான் நார்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி சூழல் எப்படி இருந்தது, ஒரு பவர் கட் ஆனாலே 2-3 கால் ஜோடியும் ஓடி போயிடும், மேல் ஜாதி கீழ் ஜாதினா பார்க்கப்படுறது ஓடி போயிடும். அப்படிப்பட்ட சூழல் எப்படி மாறுச்சுன்றதை கொஞ்சம் யோசிங்க. தமிழ் சூழலில் தமிழ் ஆட்களும் அரசியல் செய்து கொண்டு சாதி பிரிவினை உண்டாக்கிட்டுருக்காங்க. அதே மாதிரி சிங்களவர்களும் நம்முடைய மக்களை ஒன்று சேர்க்க முடியாமல் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் முதல்ல ஒழிக்க பாருங்கள் அப்படின்றது அவருடைய வேண்டுதலாக இருக்கின்றது. நம்முடைய இந்த அனுபவ புனைவின் வழியாக நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா குட்டி அண்ணன் தான் நின்றுட்டுருக்காரு. சரி, அப்போ இப்போ நம்ம கதை சொல்லி மறுபடியும் வரோம். அவர் ஒன்றும் ஊருக்கு போகலை, இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஏஜென்ட் மூலமாக 10,000 ரூபா மாதம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசை வார்த்தையில் காட்டி நிறைய பேர் வந்து கொத்து கொத்தாக ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து எப்படி சொல்கிறனா 10,000 ரூபா உங்களுக்கு சம்பளம்ப்பா, தங்குற இடம்லாம் இலவசம், நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது, தங்குற இடம் இலவசம், சாப்பாடு இலவசம்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு 2 வருஷத்துல 2 வருஷம் சம்பாதிக்கிறோம், திரும்ப ஊருக்கு வரோம், ஏதோ தொழில் செஞ்சு போச்சுக்கலாம் அப்படின்ற சராசரியான எண்ணம் வருகின்றது. இந்த கனவுகளோட 1,000,000 மக்கள் இளைஞர்கள் வரிசையில் நின்று கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ போகக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க வந்து போகிற இடத்துல உயிரோடு இருப்பாங்களா சரியான படிக்க போவாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா இது எல்லாமே இந்த இந்தியில தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இவரை வந்து நம்ம கதை சொல்லி எங்கே அனுப்புகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது உக்ரைன் பக்கம் அனுப்புகிறாங்க. உக்ரைனுடைய எல்லையிலிருந்து ஜெர்மனிக்கு போகிறது தான் அவங்களுடைய திட்டம். அப்படி போகும்போது 5-6 நபர்களை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வைக்கிறப்ப அது மாட்டுக்கூட்டில விட கேவலமாக இருக்கின்றது. அது வந்து புதிய இடம், அந்த பாஷை தெரியாது, அந்த கிளைமேட் ஒத்து வராது, எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் அவங்க அத்தனை பேருமே இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு 3 பேர் வந்து சேர்றாங்க. ஒரு சமயத்தில் என்னாகுதுன்னா போலீஸ் வந்து இவங்க 6-7 பேருமே பிடிச்சிருது. என்னென்னா அந்த 3 பேருடைய கதையை வந்து ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள் 4 பேராக தான் வந்தோம், ஒருத்தன் குளிர் ஒத்துக்காமல் இறந்து போயிட்டான். சரி, அவங்களுடைய குடும்பத்துக்கு நீ தகவல் சொல்லிட்டீங்களா? அது எப்படி சொல்ல முடியும், நாமளே அகதியாக தானே தினமும் மாறிட்டுருக்கோம், நாம் ஒன்றும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகலையே, நாங்களே அனதே நிற்கும்போது அவங்க குடும்பத்துக்கு யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. அவன் வந்து இலங்கையிலேருந்து கிளம்பும்போது அந்த ஒட்டுமொத்த குடும்பம், சகோதர சகோதரிகள், அக்கத்தங்கச்சி எத்தனை பேருமே நின்று வழி அனுப்பி வச்சாங்க. அவங்களுடைய காணி வீடு எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் அவனை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவனே அதை பலமுறை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அங்கே என்ன சிக்கல்னா அவங்க ஏஜென்ட் மூலமாக அனுப்பப்படுவார்கள் மாஃபியாக்காரர்களே. அவங்க மாஃபியாக்காரர்கள்னா அவங்க வந்து என்ன பண்ணோன்னா எல்லையில் வந்து இல்லீகலாக கொண்டு போயிட்டு அவங்கள கடத்தி கொண்டு போயிட்டு ஜென்ம நிலையில் கொண்டு போய் விடணும். நடுவில் ஒரே ஒரு 6 மட்டும்தான், முட்டிக்கால் அளவு ஆழமுள்ள 6 ஆற்ற தாண்டி தான் போகணும். ஆனால் இந்த பக்கம் எந்தளவுக்கு போலீஸ் கெடுபடி இருக்கோ அந்தளவுக்கு இராணுவமும் அந்த பக்கம் கெடுபடியாக இருக்கும். அந்த ஆற்றை கடக்கிறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோள். அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இவங்க எல்லாம் தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. அப்போ மாஃபியாக்காரில் போகும்போது 2-3 நாளைக்கு அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வந்து ஒரு பணியை தோண்டி புதைச்சி வச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்தி தெரிஞ்ச பிறகு அவங்க வராங்க. வந்த பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆண்டு ஏற்படுகின்றது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய குரூப்பும் அவங்களை அமைச்சு வச்சுட்றாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. போலீஸ் இவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுது. ஏன் பிடிச்சிட்டு போகுதுன்றதும் தெரியல. அப்போ தான் வந்து அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 12 போட்டோ காமிச்சு இதில் யார் உங்களை வந்து அமைச்சிது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் எல்லா முகத்தையும் பார்த்தா ஒரே முகம் போல தான் இருக்குது. நம்ம ஆளுங்களுடைய முகம், சீனா முகம்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குமே, அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க தெரியல யார் அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடியை வாங்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் அந்த வேதனை வந்து சொல்கிறாரு, அடித்தாங்க முடியாமல் ஒருத்தன் மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டான். வடிவேல் சொல்வார் இல்லையா,
நான் வந்து ரொம்ப நல்லவன் நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அடுத்த முறை என்னாகுதுன்னா புது ஷிஃப்ட்டுக்கு வந்தவன் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பாங்க போல் போலீஸ்காரங்களாம் மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்லேருந்து நாங்களாம் அவன் மட்டும் கெஞ்சிட்டு மைக் அடிச்சு கீழே விடா கீழே விடான்றோம் அவனுக்கு மயக்கமே வரல டே எத்தனை வாட்டி தான் மைக் அடிச்சமே அடிக்கிறது நீங்கள் யாராச்சும் கீழே விழுந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த கொண்டு போகிறாரு அப்போ தான் ஏன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருக்கும் மனிதாபிமானம் அப்படின்றது உண்டு நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து சும்மா பேருக்குன்னு செக் பண்ணிட்டு நான் வந்து விட்டுருவோம் ஆனால் அங்கே தரப்பில் இருக்கக்கூடியவங்க மிலிட்ரி ஆளுங்க முழுக்கவே அப்போ இங்கேருந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு முறை வந்து ஒரு ஈழத்து தமிழ் பெண்ணானவள் தன்னை குழந்தையை சுமந்துட்டு போகிறா அந்த நட்டநடு இரவில் குளிரில் அந்த பனி வழியாக ஆற்றின் வழியாக இறங்கி போயிட்டுருக்கா அந்த குழந்தை வந்து அந்த தண்ணி பட்டு பனி தண்ணி பட்டு கத்த ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட சத்தம் கேட்டுச்சுன்னா எது தரப்பில் கூடிய மிலிட்ரி ஆளுங்க அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே சூழ்ந்துருவாங்க அப்படின்றதுனால மாஃபியக்காரன் என்ன பண்ணுற குழந்தையை நான் தூக்கிறேன் நீங்களாம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிடுறான் அவனுடைய வார்த்தை நம்பி இவங்களும் அப்படியே ஆற்றை கடந்து கொண்டே இருக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது மாஃபியக்காரன் என்ன பண்ணுறான் அந்த குழந்தை கத்துதுன்றதுக்காக தண்ணியில் மூழ்கி சாகடிச்சிடலாம் இது வந்து ஏறினவுடனே ஆகுதுன்னா கரை ஏறின உடனே அந்த பெண் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது அப்போ ஒரு வாழக்கூடிய இடத்துலேருந்து துரத்தப்பட்டு உயிருக்கு பயந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் பிழைப்போம் அப்படின்றதுக்காக போகக்கூடிய மனிதர்களுக்கு அங்கேயும் பல சிக்கல்கள் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போய் சேரக்கூடிய இடம் அப்படின்றதான் இதில் ஆசிரியர் என்ன விஷயத்த சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளூரில் இருக்கும்போது தான் ஜாதிய பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்ருக்குது வெளியூர் போகும்போது அங்கே எனக்கு டபுள் மடங்கான பிரச்சனையாகுது நிறைய வரையும் முன்னாடி வந்து நிற்கிது அந்த நாட்டில் இருக்கவனுக்குலாம் என்னோட நாடு அப்படின்ற திமிர் இருக்குது நீ கருப்பனா எனக்கு உன்னை பிடிக்காதுன்றத மூஞ்சுக்கு நேராகவே சொல்கிறான் கிளம்பி போயிடுன்றத சொல்லிடுறான் ஆனால் அவங்கள எதிர்க்க முடியல அவங்க சொல்கிற மாதிரி என்னுடைய ஊருக்குள்ளாக வந்து என்னோட நாடு நான் இப்படி தான் ஏற்பட்டதை சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் எங்களால் முடியல கருப்பான் கருப்பன் எல்லா இடத்துலையுமே விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க சரி இங்கேருந்து போகிறவனுங்கலாம் இப்போ சிட்டில் ஆகிட்டானுங்க அவனுக்குலாம் எல்லாம் ஓகேவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தாய்மொழியை மறந்து தாய் நாட்டை மறந்து அந்த இடத்துல போய் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே சாதியம் என்ற பிடிமானத்தை மட்டும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரங்க போய் இருக்கும்போது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆயிடுது கேட்குறான் எந்த ஆள் அப்படின்ட்டு உள்ளூர்லேயும் அதே பிரச்சனை உள்ளூரில் டீ கடைக்கு போனாலும் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சும்மா சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் கூட நீ எந்த ஆளுன்னு கேட்டு அடித்து கொல்லக்கூடிய வழக்கம் இளைஞனுடைய சாதி அடுக்கல இருக்குது இதே வழக்கத்தை வந்து வெளிநாட்டிலும் திறந்துட்டுருக்கான் என்ன ஒன்று வெளியில் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான் எங்கே போனாலும் சாதிய பாகுபாடு இங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையாக வந்து குறிப்பிடுறாரு இப்படியாக அவர் குறிப்பிட்றதுல வந்து இப்போ கதை சொல்லி வந்து வெளிநாடு போயிட்டார் திரும்ப வந்து வராரு ஊருக்கு வரும்போது அவருடைய நண்பர் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவர் சந்திக்கிறதுக்கு விரும்பலை இருந்தாலும் விடாப்படியாக அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அவங்க வந்து வெளியூருக்கு போக முடியாமல் வெளிநாட்டுக்கு போக முடியாமல் உள்ளூர்லேயே ஏதோ ஒரு தொழிலை பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அவங்கள போய் சந்திக்கும்போது அவர் அந்த அவர் நண்பர் என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு கடல்கரைக்கு உட்காந்து பேசுவோம்னு சொல்லி பேசும்போது தான் பல விஷயங்களை பேசுகிறாரு நான் வந்து இயக்கத்துக்காக ஆட்களை அனுப்பிக்கொண்டே இருந்தேன் எனக்கு என்ன பயம்னா நான் செத்துருவன்ற பயத்தில் மற்றவங்க அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான் சாகாமல் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நான் ஏன் சாகலன்றதை நிமிஷத்துக்கு நிமிஷம் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு மரணம் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி வேதனை போடுறார் ஏன்னா அத்தனை மரணங்களையும் வந்து அந்த இயக்கங்கள் வழியாக கண்டுவிட்டன இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை ஒன்று குறிப்பிட்றேன் சித்தினுடைய பையன் நான் எப்போ பார்த்தாலும் கேட்பான்னா நான் இயக்கத்துக்கு எப்போ நான் போகிறேன்னு கேட்டுட்ருப்பான் நான் அவன் தள்ளி போட்டுட்டே வந்தேன் ஒரு நாள் நினச்சேன்னா அவர் எமர்ஜென்சியான நிலமையில் வேறு வழியே இல்லைன்றதுனால அவன் மீன் வாங்க போனால் மீன் வாங்கிட்டு வந்தான் அவனை நான் என்ன பண்ணுறேன்னா இயக்கத்து வழியாக அனுப்பிச்சி வச்சுட்டேன் அப்படி அனுப்பும்போது அவன் சொல்கிறான் ஆனால் இந்த மீனை மட்டும் எங்கள் வீட்டில் கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு அவன் அந்த அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டான் அவன் ஆனால் அவன் கொண்டு கொடுத்த மீனானந்த நாரி கொண்டிருக்கின்றது இன்றைய வரையிலும் என்னுடைய சின்னம்மா வந்து தன்னுடைய மகனை படல் வழியாக தேடிக்கொண்டிருக்கின்றாள் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தினுடைய முகப்பு படம் ஒரு தாய் வந்து இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பதை போல ஒரு முகப்பு படம் இதுதான் அந்த படம் இப்படியாக ஒரு குற்ற உணர்ச்சியில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் உள்ளில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பக்கம் வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் அங்கேயும் சும்மா இல்லை அங்கேயும் இயக்கத்தின் பேரலாக அடித்து கொண்டு வாக்குவாதங்கள் அடிதடி நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் இயக்கத்துக்கு உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கடைசி வரைக்கும் மீண்டார்களா அப்படின்னா அதுவும் இல்லை பண உதவி பண்ணுறாங்க எல்லா விதத்திலும் உதவி பண்ணிகிட்ருக்காங்க சாதி ரீதியான பிடிமானங்கள் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே வாழக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையும் மிக நரகமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத எழுத்தாளர் குறிப்பிடுறார் அடுத்து இன்னும் ஒரு பெண்ணினுடைய கதையை வந்து சொல்கிறார் பவானி அப்படின்றது அந்த அம்மாவுடைய கதை அந்த பவானி அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க சின்ன வயசுலேயும் மிகப்பெரிய போராளி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க போராளி பெண்கள் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனே முதலாளாக போய் நின்றவங்க நிறைய சண்டைகளில் வந்து இருந்தவங்க அப்போ சண்டையில் இருக்கும்போது ஒரு சமயம் உச்சக்கட்டமான சண்டை போயிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே சண்டையை முடிச்சிடலாம் சரணடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வருது அப்போ அந்த பெண்ணானவள் அந்த இடத்துல நின்று கதறி அழுகுறாங்க எப்படி நீங்கள் சமாதானமாக போனோம் சரணடைகிறது என்ன காரணம் நாங்கள் எந்த தருணத்துலையும் இறப்பதற்கு தயாராக இருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீரனுக்கான ஒரு பெருமை சந்தோஷம் அப்படின்றது என்னது ஒரு போரில் மரணம் அடைகிறது தானே அந்த வாய்ப்பை கூட எனக்கு கொடுக்காமல் ஏன் சரணடைய சொல்கிறீங்க
எப்பொழுதும் சாக தயாராக இருந்தனா எங்களுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. அப்புறம் அதன் பிறகு சரணடைஞ்சிருக்கலாம் போயிட்டு வெளியில் வரக்கூடிய பெண்ணிற்குடைய நிலைமை அந்த அந்த நிலைமை தான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த இளைஞனுடைய தமிழ் சொல் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு யூகமாக இருக்கின்றது. அந்த பொண்ணு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போகும்போது நாங்கள் என்னன்னு கேட்கல, தயவுசெய்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடு, இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு விடும்போது எங்கெங்கேயும் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, யாருமே வருவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த என்ன சூழலோ, இந்த பொண்ணு போனாலே ஜீலுக்கெல்லாம் போனாலே எப்படி வந்துட்டு போகலோ அப்படின்ற மாதிரி அச்சப்பாட்டில் யாருமே இந்த பெண்ணிற்காக வாழ்வு தருவதற்கு முன் வரவில்லை. ஆனால் ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர் மட்டும் சொல்கிறாரு, நான் வந்து சிங்கே ஒரு போராளிக்கே வாழ்வு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு தமிழ் பையன் பொண்ணு பார்க்கறதுக்காக வரான். வந்துட்டு பொண்ணெலாம் பார்த்த பின்னாடி அவனுடைய கற்பனையில் வந்து ஒரு பெண்ணானால் வீரமாக அப்படி நின்றுட்டு இருப்பா, துப்பாங்க கையுமா, அப்படி தானே அவன் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வரான். ஆனால் நிஜம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெண்ணானால் தன்னுடைய இளமையை இழந்து ஒரு வருத்தத்தோடையும் சிறைச்சாலையில் வாங்கின அடியோடையும் ஒரு துவண்டு போயக்கூடிய பெண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. கையில் ஒரு 50,000 கொடுத்து மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு மரியாதை தான் வச்சிருக்கேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த 50,000 கொண்டு போய் நீ கோயில் உண்டிலே போட்டிருப்பா, இல்லாமல் அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லி அந்த பொண்ணும் கொடுத்துட்றான். இப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் எதிர்பாராத விதமாக சிங்கிள ஒரு ஆண்மகனோடு அவளுக்கு நட்புறவும் வந்து காதலினால் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடின பெண் இருக்குது. போராட்டம் திரும்பி வந்த பிறகு அந்த ஆதரவு இல்லை, தமிழருடைய வாழ்வில் அவளுக்கு பங்கு இல்லைன்னு தெரிஞ்சவொடனே சிங்கிளவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறம் தன்னுடைய சமாதானத்துக்காக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னுடைய கணவர் என்னால் பெருமை அடைஞ்சிட்ருக்காரு, நான் சிங்களம் கற்றுக்கிட்டேன், அங்கே இருக்க மக்கள்லாம் அன்பாக இருக்காங்க, ஏன் தமிழர்களுக்கே விட்டு கொடுக்கலாமே அந்த இடத்த அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி சுயசமாதானமாக சென்று கொண்டிருக்கின்றார். இப்படி இவருடைய வாழ்க்கை. அடுத்தது இன்னொரு டிரைவருடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப அப்பாவியான டிரைவர். அவருக்கு இப்போ யாராவது வந்து ஐயோ பாவம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு கொண்டு அங்கே விட்டுருங்கன்னா அப்படி விடக்கூடிய ஆள் தான், பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் லிபரலாக விட்டுட்டு போயிடுவார். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு தடவை அவர் எந்தளவுக்கு அப்பாவின்றது ஒரு தான் அந்த சொல்கிறாரு. ஒரு முறை என்ன பண்ணுறா, பிரசவத்துக்கு ஒரு அம்மா கொண்டு போகிறாரு, 15 ரூபா தான் காசு. அந்த காசை வாங்குறதுக்கு இவர் நிறையா நடந்து தான் வாங்கணும், அப்படியான சூழல் எல்லாருமே அப்படி தான். அவர் ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த பையனே வளர்ந்துடுறான். வளர்ந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இவர் ஏன் அடிக்கடி வீட்டு பக்கம் வராருன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க அம்மா சொல்கிறான், நீ குழந்தை பிறக்கிறதுக்கு நான் அந்த காரணப்பாக எடுத்தேன். உடனே அந்த பையன் சொல்கிறான், இந்த காரெலாம் ஏமா எடுக்கிற, பழைய காரில் இருக்குது, இவ்வளோ அவசரப்பட்டு காசு கேட்குற ஆளுங்கிட்டலாம் நீ ஏன் கார் எடுக்கிற அப்படின்றான். அந்த ஆளே வளர்ந்து போயிட்டு அவனே காசு கேட்குற அளவுக்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அப்பாவியான ஆள் இயக்காளர்கள் வராங்க, வந்துட்டு நாடு விடுதலை ஆகணும், புரட்சி ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய காரை உடனடியாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியல. எந்த நாடு புரட்சி, எந்த நாடு வந்து விடுதலை பெறணும், நம்ம காரு எந்தளவுக்கு புரட்சி பண்ணணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின் சொல்லியாமல் கொழியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு காரை ஒரு நடுரோட்டில் 2 நாள் கழித்து தேடுறாரு. இங்கே ஒரு நடுரோட்டில் இருக்குது, மறுபடியும் எடுத்து வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணி அப்படியே வச்சுட்டுருக்காரு பத்திரமா. வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருது. பிடிச்சிட்டு போயிட்டு அந்த போலீஸுக்கு தெரியும் இவர் ஒரு அப்பாவி என்று, இருந்தாலும் கூட விடுறதுக்கு வந்து மனசில்லை. அவங்களுடைய அடி போலீஸ் அடியை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அவர் படுக்க வச்சு திரும்ப திரும்ப என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு அவர் மேலே பல கேஸ்கள் ஃபைல் பண்ணுறாங்க. இவர் வந்து அந்த கைரைகளை அடிக்கிறதுக்காக தான் கார் கழுவிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய கேஸ்லாம் போட்டுடுறாங்க. அப்போ வந்து மனைவி வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, உங்களுக்கு அந்த ஆளுங்களை தெரியும்ல. ஆ தெரியும் தான், ஏன் சொல்லலை, இல்லை தமிழீழத்துக்கு என்னுடைய பங்களிப்பும் வேணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் நான் அப்படின்ற மாதிரி அங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய பங்களிப்பை அளித்து கொண்டே இருக்கின்றார்கள். இயக்க ஆட்களுக்கு உதவி பண்ணுறது மூலமாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஃபினான்ஸாக ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்படியாக இந்த கதையில் வந்து அவர் கொண்டு போகிறார். அடுத்து இங்கேருந்து போகக்கூடிய மனிதர்கள் வந்து அங்கே போய் மொழி தெரியாமல் எப்படி திண்டாடுறாங்க அப்படின்றது உதாரணம் ஒன்று சொல்லியிருப்பார். ஜெர்மனில் ஒரு டிரைவர் இருப்பார், அவர் தமிழ் இது தான் தெரியும், அதை தவிர வேறு எந்த மொழியுமே அவர் தெரியாது. அவருக்கு அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வந்து ஃபோன் வருது, இவருக்கு வந்து இங்கிலீஷ்னு தெரியாது இல்லையா, ஃபஸ்ட்டு போன புதுசுனால ஐ நோ இங்கிலீஷ் அப்படின்றாரு. அவர் பாட்டு ஜெர்மன் மொழியில் பேசிகிட்டே இருக்காரு. இவர் ஐ நோ இங்கிலீஷ்னு சொன்னோடனே எதிர்த்த மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு என்ன நினைப்புனா, நம்ம மொழியை ஒருத்தன் புரிஞ்சுக்கலன்னா அவன் கன்ஃபார்மாக இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்றது நினப்பு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பேச விடுறாங்க. அவன் என்ன விஷயத்தை சொல்லணுமோ அவன் பாட்டு கதை கதையாக சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒரே வார்த்தை ஐ நோ இங்கிலீஷ், ஐ நோ இங்கிலீஷ்ன்றான். பக்கத்தில் இருக்க ஆள் தான் அவன் போயிட்டு, இல்லை அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி வச்சாங்கன்னு சொல்லி, ஒரு நம்முடைய தமிழ் இனத்தை சேர்ந்தவர் எந்த ஒரு மொழியினுடைய பயிற்சியும் இன்றி ஒரு எந்த ஒரு எந்த நாட்டுக்கு போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எதை பற்றி அனுமானமும் இல்லாமல் எங்கேயோ போய் புரட்சி கடந்தால் போதுன்னு போகிறவங்களுக்கு மொழி சிக்கல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்றத இந்த ஒரு உதாரணத்தின் வழியாக குறிப்பிடுகின்றார். அதே போல் உள்ளூருடைய அரசையும் மிக சரியாக பிரயோகப்படுத்தியிருப்பார். ஒரு சார் ஒரு வாத்தியாருடைய பையன் முத்தன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அவன் போயிட்டு ஏதாட்டையும் அந்த இயக்கத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அப்படியே பேசிகிட்டே இருப்பான். அவங்க அப்பாவுக்கும் அவனுக்குமே ஆகாது. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அவன் பண்ணுற எது வழியும் உருப்படாத வேலை தான், அவனுக்கு ஒரே வேலை தான் கொடுப்பாங்க. இயக்கத்துலேருந்து தூரத்துலேருந்து கப்பல்லேருந்து ஆட்கள் வராங்க, நீ என்ன பண்ணுறனா அந்த ஆட்கள் வராங்களே இல்லைன்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்றது தான் அவருடைய வேலை.
இவர் லைட் அடிச்சு பார்த்துட்டு போலீஸ் சுட்டி வரக்கூடிய சத்தம் கேட்குது. இவர் பயந்து போய் லைட்டை தூக்கி போடுறாரு. அது வந்து ஒரு கல்லில் பட்டு போலீஸ் ஜீப் முன்னாடி வந்து விழுது. அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு சரமாரியே கவனிச்சு அனுப்புறாங்க. அப்போ தான் அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் கூட வாங்கி பையனை வெளியெடுத்தாலும் ஒரே பையன் அப்படின்றதுனால கொண்டு போயிட்டு வக்கீலை பார்த்து பேசி முடிக்கிறார். வக்கீல் என்ன பண்ணுறாரு, பத்தாயிரத்துக்கு மேலே ரொம்ப கணிசமான தொகையை வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த காசு எனக்கானது கிடையாது, நான் வந்து இந்த போலீஸ் கமிஷன் தரணும் அப்படின்ற மாதிரி பேசி கேசி நிறைய நடக்க வைக்கிறார். என்ன ஆகுதுன்னா, அந்த இயக்கத்துடைய ஆட்கள் வந்து இப்போ சிங்கள அரசோ சமாதானமாக போயிட்டு அவரை வந்து இயற்கையாக விடுதலை பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முன்னெடுப்பும் இல்லாமல் விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அந்த வக்கீலுக்கு தெரியாது. அடுத்த நாள் வந்து அப்பாவும் பையனாக போகிறாங்க. இவன் தான் முத்தன்றதே அட்வொகேட்டுக்கு தெரியாது. மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்கிறார், நீ ஒரு 10,000 மட்டும் கொடுத்தா போதும், நான் வந்து பையனை எப்படி வெளியெடுத்துருவேன், நான் ஆளை பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு. நான் தான் அந்த முத்தன், நானே வந்துட்டேன், என் காசை திருப்பி கொடு அப்படின்னும் போது, இப்படியாக ஒரு உள்ளூர்லேயும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வந்து வாழ முடியாமல் படக்கூடிய அந்த அவலங்களை வந்து தன்னுடைய அனுபவத்தின் வழியாக பகடையாக கடத்தி கொண்டிருக்கின்றார். நிறைய இடங்களில் பயங்கர ஃபன்னாக தான் போயிட்டுருக்குது. அந்த ஒவ்வொரு பகடையுமே அந்த வலியுடைய வீரியத்தை கொஞ்சம் கூட குறைப்பதாக இல்லை. அந்தளவுக்கு அவருடைய எழுத்துக்களுடைய வலிமையானது இருக்கின்றது. இந்த கடைசியாக ஒரு பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு நிறைய, மதத்தால் இந்துவானாலும் மாண்பில் முஸ்லீம் என்றாலும் வேதம் பயிலும் கிறிஸ்துவானாலும் தீரச் செய்வரானாலும் ஈழம் தமிழர் ஈழவரே, அவர் எங்கிருந்தாலும் நம்மவரே, எந்த வனத்தில் வாழ்ந்தாலும் ஈழத்தமிழர் ஓரினமாம், சொந்தம் என்பது உறுதியடா, இது சோசியலத்தின் சுருதியடா, மன்னார் முதல் மட்டக்களப்பு வரை, பருத்தித்துறை முதல் பதுளை வரை, பொத்துவில் உள்ளடங்கிய பிரதேசத்தில் வாழும் தமிழ் பேச மக்களுக்கு ஒரு சமத்துவ சமதர்ம பூமியை நிலைநிறுத்துவோம். எல்லாம் கனவாயிற்று. கனவென்றால் நித்திரைக்குள் வந்த கனவல்ல, பல இரவுகளில் நித்திரை வராமல் துடிக்க பண்ணிய கனவு. எத்தனை 1000 இளைஞர்களின் உயிரை குடித்து வாழை துளைத்து நான் வாழ்ந்த காலம் இப்படி ஒரு காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் தமிழர் வாழ் நடந்திருக்க வாய்ப்பில்லை. நம்ப முடியாத வீரம், சொல்ல முடியாத துயரம், அறிய முடியாத துரோகம், ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயங்கள், சரியோ பிழையோ, நான் பிறந்த யாழ்ப்பாணம் இருக்கு ஒரு மையம்தான். இந்தியாவின் 2 லோகசபை தேர்தல் தொகுதிகளுக்குள் அடங்கி போகும் மக்கள் தொகைதான். ஓரடி வெளியே தள்ளி போட்டதற்காக அயலவனை கத்தியால் குத்தி மறியலுக்கு போன ஒரு அண்ணனை எனக்கு தெரியும். தகப்பன் செத்த பிறகு 2 பரப்பு காணிக்காய் அடிபட்டு 20 வருஷமாய் கோர்ட் கச்சேரியினாலையும் ஒரு அண்ணன் தம்பி எனக்கு கிட்டடிச்சு சொந்தம்தான். கிணற்றடிக்கு வராதே, கோயிலுக்குள் போகாதே, தள்ளி நில்லாதன் தன் இனத்தவனையே சொன்ன அற்பர்களும் இங்கும் இருக்கின்றார்கள் தான். ஆனால் மாபெரும் வீரர்களையும் மற்றவர்களுக்காய் தன் உயிரை கொடுத்த தியாகிகளையும் இந்த தலைமுறை கண்டிருக்கின்றது. ஜெருசலேம் பட்டணத்தை பார்த்து இயேசு சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாமல் போகும். அப்படித்தான் இங்கும் யாரோ சொல்லியிருக்கலாம். எனக்கும் நாட்கள் நடந்தன, நடந்தது ஒன்றும் சொல்வதற்கில்லை. போரும் காதலும் தோற்றிருக்கலாம், ஆனால் பொன்னான வாடிவிற்கு தானே அப்படின்ற மாதிரி இந்த கதை, இந்த அனுபவனுடைய பதிவை வந்து முடிச்சிருக்கார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை கொண்டு தமிழினமானது முன்னிலும் வேகமாக மீண்டெழுந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய வாசல் சாலையைப் போலவே. நன்றி, வணக்கம்.